தொடங்கலாமா? உங்களுக்கான வாய்ப்பு, திரையை பாருங்கள். கொட்டாவி கொட்டாவி கொப்பரை கொப்பரை கொல்லன் கொல்லன் கால வரையறை முடிந்தது. இப்போ என்ன நினைக்கிறீங்க? அது தெரியலையா? உங்க அணியை கேளுங்க, ஏதாவது தெரியுதான்னு. வேறு யாராவது? கொசுவலைன்னு அந்த நாசரேத் அணுகுண்டு சொல்லுது, என்னன்னு பார்ப்போம். எங்களை அவ்வளோ அல்பமா நினைச்சிட்டியா நீ, கொசுவலையெல்லாம் கொடுக்கறதுக்கு. இது என்ன சொல் தெரியுமா? யாருக்கெல்லாம் அந்த சொல் என்னன்னு தெரியும்? நாசரேத் எங்க, நீங்க விளக்கி சொல்லுங்க சுருக்கமா. ஹீட்டிங் பாயிண்ட், ஹீட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். நான் எனக்கு விளக்கி சொல்லுங்க என்ன, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்கல. தெரியுமா? பொருளை சூடேற்றும் போது அதை கொதிநிலை என்று அழைப்பர். வந்துட்டீங்க, அதுதான் கிட்டத்தட்ட அதான் விடை. வேற யாராவது விளக்க முடியுமா? நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். வெச்சனா தண்ணி கொதிக்கல அந்த மாதிரி, அதுக்கு பேர் கொதிநிலைன்னு. அதேதான் அவங்களும் சொன்னாங்க. கிட்ட வந்துட்டீங்க. கொதிப்பு தன்மை, திரவம் நிலையில இருந்து வாயு தன்மையா மாறுது. அட்ட காசம், 100 மதிப்பெண்கள். எந்த திரவத்தையும், திரவம்னா லிக்விட், அது தண்ணியோ பாலோ, எந்த திரவத்தையும் கொதிக்க வைக்கும் பொழுது அது திரவ நிலையிலிருந்து கொதித்து ஆவியாகிற நிலை ஒன்று வரும்ல, அந்த பாயிலிங் பாயிண்ட், அது பேர் தான் பாயிலிங் பாயிண்ட், இட்ஸ் நாட் ஹீட்டிங் பாயிண்ட். அந்த பேர் தான் கொதிநிலை. தண்ணிக்கு கொதிநிலை என்ன? ஆமாம், 100 டிகிரி செல்சியஸ் இல்லையா? அதுதான். அப்போ தண்ணீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் தான். இப்போ இப்போ தெரியுதா உங்களுக்கு கொதிநிலைனா என்ன? அடுத்த சொல் போலாமா? தாவரம் 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 தாவரமா? தானியம் தானியம் அது என்ன சொல்லு என்று பாருங்க. எல்லா தனியார் பள்ளியில் இருக்கவங்களுக்கும் இந்த சொல் தெரிஞ்சிருக்கும். உங்கள் பள்ளியினுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர், அவங்களுக்கு மேலெல்லாம் இருக்கவர், அந்த கல்வி நிறுவனத்தை வைத்து நடத்துபவர் தான் தாளாளர். ஹூ வி கால் கரஸ்பாண்டன்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, இன்னும் ஒரு வாய்ப்பு. மூன்றாவது சொல் வண்ணம் வண்ணம் வரிகள் வடிகல்லா வரிகள் வணிகர் வரிகள் வடிகல்லா வரிகள் வரிகள் வரையறை வரையறை அது சொல் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிந்திருக்குதா இல்லையான்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வல்லாரைக்கீரை. அவ்வளோதான், வல்லாரைக்கீரை.